சோதனை என்ற பெயரில் அச்சுறுத்தி வியாபாரிகளிடம் பணம் வசூலிக்கும் போக்கில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போக்கை அதிகாரிகள் கைவிடாவிட்டால் அவர்களை பணி நீக்கம் செய்வதற்கான அனைத்து வகையிலும் புகார் அளிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து 3 மாதம் விலக்களிக்க வேண்டும் எனவும் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளே இன்று திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், தஞ்சை மாவட்டம் ஏறக்குறைய இன்னும் மின்சாரம் ஏற்படுவதற்கு 1 மாத காலத்திற்கு மேலாகும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கு உடனடியாக ஜிஎஸ்டி 3 மாதம் அவகாசம் பேரமைப்பு கேட்டு முதல்வரை சந்தித்து மனு கொடுத்தோம். ஆனால் 1 மாத காலம் மட்டும் அவகாசம் தந்திருக்கிறார்கள். அது போதாது, இன்னமும் 2 மாதம் நீடித்து 3 மாதம் அவகாசம் கட்டாயமாக தரப்பட வேண்டும்.